முருகா, எப்படியாவது ஜிகே ஸ்போர்ட்ஸ் கேரியர்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும்ப்பா. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர். ஜிகேஷ் எழுந்துடுறா. டேய், ஃபோன் இவ்வளோ சத்தமாக அடிக்குதேடா, இப்போச்சு எழுந்திரிச்சுக்கோ. டேய், டேய், மதியம் ஏதோ பையன் ஃபோன் பண்ணுறான்டா. இது கேட்டா பதறுற, உன் பேட்மிண்டன் ஃப்ரெண்டு தானே, என்னதான் மதிக்கல, அவனையாச்சும் கொஞ்சம் மதிடா. பா, எவ்வளோ மதி. சரி, டைம் ஆச்சு, சூடாயிட போகுது, காஃபியை குடி. நான் கிச்சனுக்கு போகிறேன், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ சீக்கிரம் கிளம்பிப்போ, டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பிடா கொஞ்சம். டேய், வழக்கம் போல எழுதுறது தான்டா, ஆனா ரொம்ப முக்கியம், என்னைக்குமே நீ இதை ஃபாலோ பண்ணும். நான் பாத்துக்கிறேன்ப்பா. டேய், சரி சரி, நான் கிளம்பிடுறேன், நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன மரியாதை, நீ போ நைனா, நீ போ. சார் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டீங்களோ? செம்ம ஃபிகர் கிடைச்சிட்டான்ற திமிரு. ஆ, ஹே மென்டல், கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா மிஸ்டர் ஆனந்த் கிட்ட பேசிருப்ப. ஏன் பேசக்கூடாதா? எங்க அப்பா பாத்துட்டாரு தெரியுமா? நல்ல வேலை ஏதோ பையன் நினைச்சனால விட்டாரு. சொல்லிட்டு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் பண்றதுக்குள்ள இன்னொரு கால். என்ன, இப்ப கால் தானே பண்ண, அப்பா தானே பார்த்தாரு, எட்டந்தா நம்மள பத்தி சொல்லியிருப்பேன். பொடி லூசு. சரி, என்ன விஷயம்? ஏய், நாளைக்கு உன் பர்த்டே, ஞாபகம் இருக்குல்ல? என்ன எனக்கு பர்த்டே? உனக்கும் தாண்டி பர்த்டே. எவ்வளோ பேருக்கு அமையும் ஒரே நாளில் பர்த்டே? சரி, என்ன கிஃப்ட் வச்சிருக்க? இன்னைக்கு நைட்டு மேட்ச் ஆட போயிருவேண்டி, தெரியும்ல உனக்கு நான் நல்லா ஆனா செலக்டர்ஸ் நோட்டீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அதுவே அம்மா அப்பா உனக்கு அதெல்லாம் பெரிய ட்ரீட். தோடா, சரி சரி, சீன் போடாத. சரி ஓகே, மற்றதெல்லாம் கேட்காத. சரி, என்னால் நைட் கால் பண்ண முடியுமான்னு தெரில, டயர்டில் தூங்கிடுவேன். சபா, டோன்ட் போ மீ வித் யுவர் ரீசன்ஸ் டா. மேட்ச்ல நான் மட்டும் அப்படியே ஃபர்ஸ்ட் நீ விஷ் பண்ணி கிழிச்சிருவேன். ஷட் அப் டா. ஓகே, நாளைக்கு கொடுக்குற கிஃப்ட்டை நீ லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். என்னன்னு கேட்காத. ஓகே, I'm hanging up the call. Take care. All the best, I'll pray for your victory. Hey! Enna? Gift? Enna ka? Enna tharuva? Anand, time aachilla. Avana coffee vechittu wish pannittu kelambla. Paper padichathu podum. Time aachilla, cab vandudum. Indanga. Okay. ஜிகேஷ் பீட்ஸ் விக்னேஷ் இன் ஸ்ட்ரைட் செட்ஸ். வா, சூப்பருங்க. இதுதான் முக்கியம், நம்ம இதை படிச்சுட்டு கல்யாணத்துக்கு போய் சாப்பிடுற ஃபீல் வேற. காஃபி கொடு, காஃபி காஃபி, சீக்கிரமா அவங்க எழுப்பலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டேடா.
Thank you, ma. Many, many happy returns of the day. Thank you, daddy. Thank you. Coffee, sabra. Hello, yappu bola coffee ochirga. Bara dona persa panna nanchena. Onnu illaya. Persa dana. To poitar. Accept more, expect less. டைமிங் பார்த்து எழுதுறல நீ ஃபோன் எடுத்து பாருறா டூ கே அனுப்பியிருக்கேன்டா போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈவினிங் என்ஜாய் பண்ண வாவ் டூ கே ஓகேன்னு நினைக்கிறேன் கேட்குறேன் அடி வாங்குவேன் சரி சரி டைம் ஆச்சுல கிளம்புங்க கல்யாணத்துக்கு திமிருடா ஓமா ஓ கல்யாணத்துல யார் பொண்ணுன்னு கண்டிப்பாக போகிறாங்க உருட்டுறா நல்லா உருட்டு உருட்டு ஹலோ பார்த்தல நான் தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன் ஓ மை காட் ஃபார் ஒன்ஸ் சரி மேட்டருக்கு வா என்னது மேட்டரா அட யாராவது முக்கியமான நேரத்தில் மேட்டர் புரியாம உனக்காக என்ன சொல்லணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் லிசன் நான் போனதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணணும் ப்ளீஸ் அது வரைக்கும் இது ஓப்பன் பண்ணக்கூடாது ஓகே அப்படி என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் அதான் சொல்கிறேல்ல நீ ஓப்பன் பண்ண நான் கிளம்ப நான் ஓப்பனே பண்ணலையே இருடி எங்கே போகிற வீட்டில் வேற யாரும் இல்லை ஸோ வேற எதுவும் ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுத்தனே அது இல்லை தனியாக இருக்கும் ஓகே கல்யாணம் பண்ண சூப்பர் இல்லை நீ உருட்ட ஆரம்பிச்சியா சாப்பாடு சூப்பர் ஐயோ யார் மணி நான் ஃப்ரெண்டு டாடி அவளை தானே கேட்டேன் உங்களுக்கு இப்போ நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் ஆன்சர் நானே சொல்லிடுறேன் நானும் ஜிகேஷும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம் அண்ட் அப்புறம் அண்ட் வி லவ் ஈச் அதர் இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அதான் நானே சொல்லலான்னு சொல்லிட்டேன் நான் இதை சொல்ல போகிறேன்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவனுக்கு தெரியாது சத்தியமாக நீங்கள் அவனை உரைக்காதீங்கப்பா நான் சொல்ல வந்ததை தடுமாறாமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே என்னை ப்ளஸ் பண்ணுங்கப்பா ஹே என்னது என்னடா என்ன நம்ம சொல்ற பர்த்டே எனக்கு திட்டவோ அடிக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கையில கிளம்புறேன் பாய்மா பாய்ப்பா என்னடா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு யாருடாது என்ன நம்ம சொல்லிட்டு போற இல்லப்பா என்னடி நடக்குதுங்க இதுதான் நீ பையனை வளர்க்குற லட்சணமா என்னடா பண்றீங்க டேய் அப்பா அம்மா உன்னை நம்பி தானே ஃப்ரீயா விட்டோம் இல்ல அது கடைசியில் நீயும் மற்ற பசங்க மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டல ரொம்ப தேங்க்ஸ்டா இல்ல அப்போ சே மூஞ்சில முழிக்காத எங்களை ரெகுலர் பேரண்ட்ஸ் மாதிரி அட்வைஸ் பண்றதும் கோவப்படுத்தும் பண்ண வச்சுட்டே இல்லப்பா என்னைக்காச்சும் இப்படி பேசியிருக்காங்களா அதுவும் உன் பர்த்டே இன்னைக்கு இல்லம்மா இன்னும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நல்ல மரியாதை கொடுத்தால நீ முதல்ல உள்ளவா
மாசா சொல்லிட்ட பார்த்தல என்னடி பண்ணிட்டு போயிருக்க அப்பா ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு சரி நீ gift பாத்தியா இல்லையா இங்க என்ன போயிட்டு இருக்க நீ என்ன பேசிட்டு இருக்க gift பத்தி பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் சொதப்பிட்ட எது உனக்கு gift கொடுத்ததா ஏதாச்சும் மேஜிக் பண்ணிதா நான் இப்போ அவங்கள கூல் பண்ணனும் பண்ணு ஆனா gift ஓபன் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்ன எலவு தான் இருக்கு அந்த gift-ல Surprise! Happy birthday! Surprise! என்னையா நடக்குதீங்க? Surprise! எனக்கு எனக்கு ஒண்ணு புரியல. அம்மா, நீ என்ன போட்டோல? அத நான் சொல்றேன். நீ எப்பப்பா இவ கூட செல்ஃபி எடுத்த? அத நான் சொல்றேன். நீ எப்படி? பாரு இந்த ஷாப்ல எவ்வளவு அழகான பொண்ணு எல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு பா நான் தான் மதி ஓ நீ தான் மதியா நீங்க எல்லார கிட்ட இப்படி தானா சாரி மா அவர் சும்மா சொல்றாரு தப்பா எடுத்துக்காத நான் ரொம்ப பதட்டமா இருந்தேன் அப்பா கம்ஃபர்ட்டபிள் ஆக்கிட்டாரு நம்ம பேசற பாரு வாங்க பா வா போலாம் ஓகே மா என்ன சாப்பிடுறீங்க ஏறுமா மெனு கார்டு அப்பா கிட்ட கொடுத்துருமா அப்பா நல்லா ஆர்டர் பண்ணுவார் யார் நான் நீ ஆர்டர் பண்ணிடு எது வந்தாலும் பரவாயில்ல போட்டா கொடுக்குறேன் என்ன வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் காபி சொல்லிடுமா ஓகே அப்பா சொல்லுமா ஜிகேஷோட பர்த்டே வருது ஸோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம்னு இருக்கேன் பட் அது உங்களுக்கு சர்ப்ரைஸா இல்லை ஷாக்கான்னு தெரியல ஆமாம்மா நானும் யோசித்தேன் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல நீயும் பிளானை சொல்லுமா அது வந்து ஆஃபீஸ் கால் பா நோ ப்ராப்ளமா பேஸ்ட் வந்து ஆ சரிப்பா சீக்கிரம் பேஸ்ட் வந்துரு இல்லனா உன் காபி அவ குடிச்சுடுவா ஓகே ஏந்தி உன் பையன் பொண்ணு பார்த்துட்டா போல இருக்கு இப்போ பாறேன் அந்த பொண்ணு வந்து உங்க பையனை லவ் பண்றேன்னு சொல்லி ஷாக் கொடுப்பா அப்போ ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பாரு நீயும் ஈக்குவலா மேட்ச் பண்ணிக்கோ என்ன சொல்ற சும்மா சொல்லாத நம்ம பையனா அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் வர 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 சாரிப்பா இப்பதான் பேசி முடிச்சேன் சொல்லுமா நான் சொல்றது ரெகுலர் பேரண்ட்ஸா இருந்தா கோவம் வரும் பட் ஆனா அவங்களை பத்தி வேற மாதிரி சொல்லியிருக்கான் ஸோ நம்பி சொல்றேன் நானும் ஜிகேஷும் லவ் பண்றோம்ப்பா ஸோ உங்களோட சம்மதம் வேணும் அவங்க கிட்ட சொல்ல யோசிக்கிறான் ஒரு மாதிரி பையன் அவனே யோசிக்கிறான் பொண்ணு உனக்கு அதெல்லாம் இல்லை என்ன பேசிட்டு இருக்க பெரியவங்க கிட்ட இப்படி தான் பேசுவியா கேஷுவலா பேசினா அட்வான்டேஜ் எடுக்கிறிய நீ என்னம்மா எங்க ஃபேமிலி பத்தி உனக்கு என்ன தெரியும் எங்க ஃபேமிலிக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது ப்ளீஸ் விட்டுரு இல்லப்பா உங்களுக்கு கூட லவ் மேரேஜ் தானே இதையும் சொல்லிட்டானா அவனுக்கு பொறுப்பே இல்லம்மா
எப்ப பாரு ராக்கெட் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கான். இவனுக்கு பெரிய சம்பளமும் இல்ல. சரி லவ் பண்றதாவே இருக்கட்டும். அப்படியே இருந்தாலும் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல பாத்துக்கோ. அம்மா அப்பா இதெல்லாம் சொல்லி தரல. அவனுக்கு பொறுப்பு இல்லையா? பேட்மிண்டன் அவனோட பாஷன் பா. அதையும் பார்த்துட்டு அவன் ஃபேமிலிக்காக ஜாபும் பார்க்குறான். என்ன பொறுப்பு இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லப்பா. அவனை சொல்லாதீங்க. அப்புறம் சின்ன வயசுலேருந்து நான் தனியாக தான் இருக்கேன். செப்பரேட்டட் பேரண்ட்ஸ்ப்பா. என்னம்மா நீ என் பையனை அவன் இவன்னு மரியாதை இல்லாமல் சொல்கிறேன்? எங்கள் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் பேரை கூட சொல்ல மாட்டோம். அது எதுக்கு போ? சரி விடு விடு. அம்மா அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்புறம் தான் என் லவ்வர். நாங்களும் உங்களை மாதிரி தான். நல்லா பேசுறியம்மா. அவனுக்கு அவனை பார்த்துக்கவே தெரியல, அப்புறம் எப்படி உன்னை பார்த்துக்குவான்? வந்துட்டான். அப்பா அவன் என்ன பார்த்துக்கணும்? நம்ம மூணு பேர் தான் இருக்கோமே, அவனை பார்த்துக்க. ஏமா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உன்னால் பண்ண முடியுமா? எங்களுக்கு பெரிய வசதி இல்லைம்மா, ஏதோ பொழப்பு ஓடுது. நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்போம், அதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேற நாங்கள் வேறம்மா. என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? பேரண்ட்ஸ் நல்ல கூட இல்லாமல் வளர்ந்துருக்கப்பா. இப்படி பேசிட்டீங்கப்பா. சொன்னேன்ல ஆபீஸ் கால்ல இருக்கேன்ட்டு. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் அப்புறம் கூப்பிடுறேன், பாய். சும்மா அழாதமா, காஃபி வாங்கி கொடுத்துட்டு பையனை கேட்குறிய. ஒழுங்க பப்ஸ் சொல்லு, அப்பதான் உங்களை சேர்த்து வைக்க சக்தி இருக்கும். அப்படிதானே ஜெயந்தி? ஆமாண்டா. ஆமாங்க. பாவம் குழந்தை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம். கேமரா பாரு, செல்ஃபி எடுத்துக்கலாமா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க சடனா நம்ம கூட இல்லைன்னா அந்த வலிய யாராலையும் தாங்க முடியாது. அது என்னைக்கும் உனக்கு நடக்க கூடாது. ஏதோடா எங்களால பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லடா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ண முடியுமா? இப்போ நடந்த மாதிரி இருக்கு, யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ். ஆமாண்டா, மேஜிக் மாதிரி இருக்கு. நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ரெண்டு போட்டோஸ்ல அது. எப்போ அதை பார்த்தாலும் நீங்க என்ன செஞ்சது ஒரு ஓர சிரிப்பு பயம் எல்லாம் கலந்து ஞாபகம் வரும். நீ ரொம்ப லக்கிடா இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ். 3 இயர்ஸ்ல லைஃப் எவ்வளோ மாறிடுச்சுல. நீ எனக்கு கிடச்சிட்ட, நான் என் பேஷனை ரீச் பண்ணிட்டேன், நேஷனல் டீமில் செலக்ட் ஆகிட்டேன். ரொம்ப பிடிச்ச ரெண்டு விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு. பட் அப்பா எப்போதும் அவர் சர்ப்ரைஸ் தான் கொடுப்பார், பட் இந்த டைம் ஷாக் கொடுத்துட்டார். He is a role model da. He lived his life like a king. அம்மாவோட அவரோட லைஃப் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கணும் நம்ம. என்ன சொன்னாலும் அப்பாவோட இழப்பை மாற்ற முடியாது. பட்
நம்ம அவங்கள மாதிரி வாழ்ந்து அவங்களோட வைபை கூடவே வச்சுக்கணும். இந்த வழி ஒன்று கடந்து போகணும்டா, அப்போதான் நம்ம அம்மாவை ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் நெஞ்சு அடைப்பில் என் நெஞ்சுக்குள் சொல்லாமல் போயிட்டார், என்னை விட்டு போயிட்டார். எவ்ரி பர்த்டே, நோ எவ்ரிடே வாஸ் ஸ்பெஷல் வித் ஹிம், தெரியுமா? இப்போ என் கூட இல்லை அவர். அழுவாதடா, நாங்கள் இருக்கோம்ல. டேய் கண்ணா, ஏடா அப்பா எங்கு போகலடா, நம்ம விட்டு எங்கு போகல, நம்ம கூட தான் இருக்க. எனக்கு இன்னமும் புரியல, அப்பா ஸ்டில் ஹியர்டா, நம்ம கூட தான் இருக்காரு. அந்த பிக்சர்ல வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம கூடவே தான் இருக்காரு. அப்பா கண்டிப்பா சொல்லாமல் நெஞ்சுக்குள் இருக்காருடா.